பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் தயவு எங்க வாழ்க்கையில பெருகுகிற இந்த நிமிஷத்திற்காக நன்றி ராஜா. உமது கண்கள் எங்க மேல நோக்கமா இருக்கிறபடினால நன்றி ராஜா. தமது இன ஜனத்திற்காக இறங்கி சமாதானம் அருளி உமது ஜனத்தை நீர் தேற்றுகிறவராமே. அந்த ஆறுதல்கள், அந்த தேறுதல்கள் உமது பிள்ளைகளுக்கு நேராய் வருவதாக ராஜா. தண்ணீரற்ற நிலம் போல எங்க இருதயம் உண்மையில தவனமா இருக்கிறது. தாய்மடியில தவழுகிற குழந்தைய போல எங்க இருதயம் எப்பொழுதும் அது சன்னிதானத்துக்கு நேராய் வருவோம், எப்பொழுதும் அது பிரசன்னத்தை அனுபவிப்போம், எப்பொழுதும் அது திருமுகத்தை தரிசிப்போம் என்று எங்க இருதயம் காத்து கிடக்கிறது ராஜா. உமது சட்டைகளின் நிழல் இந்த ஆலயத்தை மூடட்டும், இந்த கூடாரத்தை மூடட்டும். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும், ஆலய வளாகத்துக்கு உட்பட்ட சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் அந்த மேகம் பாரமாய் அமருவதாக, உமது கர சிரசின் மேல அமருவதாக, தமது செட்டைகளின் நிழல் மூடுவதாக. ஷெக்கினா மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்ட
ஆட்கொள்ளட்டும், இடங்கொள்ளாமற் போகமட்டும். உமது மகிமையை பெற்று அனுபவித்தவர்களாய், தமது திருவுள சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றினவர்களாய், தமது ராஜ்ய பணியிலே பங்கு கொண்டவர்களாய் நாங்கள் யாவரும் கடந்து செல்ல ஆவியானவர் நீர் கிருப பாராட்ட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வாயிலிருந்து பிறக்கிற மதுர வாக்குகள் எங்கள் ஆத்துமாவை குளிர பண்ணட்டும். உமது சமூகத்தில் கிடைக்கிற பிரசனம் எங்கள் ஆத்துமாவை இளைப்பார பண்ணட்டும். ஐயா, உமது வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றித்தாங்க. உமது பிரசனத்தில் கழிகூர்ந்து மகிழ நீர் கிருப செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தினுடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளலாம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நாம் எல்லாரும் அறிந்த பாடல், கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yeah.
வாங்கிக்காய், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை வாங்கி இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு வார்த்தை அதுக்கு ஈடாகாது. எப்படி சொல்லணும், எழுதி வச்செல்லாம் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேருந்து அப்படியே பொங்கி வரணும். சொல்லி சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி, இந்த பாடலை பாருங்கள், எனக்கு உழைக்கிற கரங்களை கொடுத்தீங்க, ஓடுற காலை கொடுத்தீங்க, சிலுவை ரத்தம் சிந்துனீங்க. ஒரு மனுஷங்கிட்ட சொல்லும் போது அப்படி தான், என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி, நீங்கள் அப்படி செஞ்சீங்க, உங்களால் தான் வாழறேன், உங்கள் உதவி காலத்தினால் செஞ்சது ரொம்ப சின்னது, ஆனால் ஞானத்தில் மானப்பெரிய, என்னென்ன வார்த்தை சொல்ல முடியுமோ சொல்லி 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 ஆண்டவருக்கு
நேச்சராக நமக்கு வந்து நன்றி சொல்கிற பழக்கம் கொஞ்சம் கிடையாதாமா. குஷ்டரோகிகள் எத்தனை பேர்? 10 பேர். சொத்தமானவங்க 10 பேர். நன்றி சொன்னவர் எத்தனை பேர்? அப்போ நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி நன்றி சொல்கிற பழக்கம் கொஞ்சம், என்னமோ ஆண்டவர் நமக்கு செஞ்சாகணும்னு ஆண்டவருக்கு என்னமோ தலையெழுத்துன்ற மாதிரி செய்யலைன்னா சண்டை போடுவோம், ஆனால் செஞ்சதுக்கு நம்ம நன்றி சொன்னது ரொம்ப கம்மி. ஒரு ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தைகள் இப்படி, ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகளுக்கு நான் எழுதணும்னா வானமெல்லாம் பேப்பரான் வானத்தில் இருக்கிற ப்ளூ கலரெல்லாம் இங்க் ஆக்கி நான் எழுதுனா கூட முடியாது, அவ்வளோ நன்மைகள். நினச்சி பார்க்குறேன், நான் உயிரோடு இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? என் குடும்பத்துக்கு, என் சபை மக்களுக்கு, அவ்வளோதானே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உயிரோடு இருக்கிறது யாருக்கு மட்டும்தான் பிரயோஜனம்? நம்ம குடும்பத்தாருக்கு. ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனாலும் நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால நீங்களும் நானும் நிலை பெற்றோங்குகிறோம். ஹல்லேலூயா. வியாதிகள் வந்து கொள்ளை கொண்டு போனது. நம்ம பலசாலிகளான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம சர்ச்சில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் கொரோனா டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர்மா உங்களுக்கு தான் வீசிங்க, நீங்கள் விட்டமின் சி எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, உடம்பை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவங்க வார்த்தைகளை மதித்து நான் செஞ்சேன்தான், ஆனால் என்ன பாதுகாத்தது? ஆண்டவர் தான். அல்லேலூயா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். என் ஜீவன் என் பார்வைக்கு கூட சில நேரம் அருமையாக இல்லை, என்ன இருந்து என்னன்னு நம்ம யோசிக்கிற நேரம் உண்டு, ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப காஸ்ட்லி. நீங்களோ நானும் அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காகவாவது நன்றி சொல்லணும்ல. மறுபடியும் சொல்லுவோமா அந்த வரிகளை? சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் எனக்காக சிந்தினார், ரத்த கோட்டைக்குள்ள உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்கிறபடியினால தான் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். எல்லாருமாய் கரங்களை தட்டி அந்த வரிகளை மறுபடியும் பாடி உளமார்ந்த நன்றிகளை தெய்வத்திற்கு காணிக்கையாக்குவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகளாய் இருதயங்கள் நன்றியால நிரப்பப்படட்டும். எல்லாருமாய் கரங்களை தந்தீரையா
செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எல்லாரும் ஒரு விசை முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளல, நீர் என்னை தெரிந்து கொண்டீர், அதற்கே ஈடா நான் எதையுமே செய்ய முடியாது. ரட்சிப்பினும் பாத்திரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு உங்களை பின்பற்றி வர்றதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கலாம், ஆனால் எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு நல்லவங்களா இருந்தாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தா, எல்லாருடைய அன்பிலும் ஒரு சுயநலம் இருக்கும். ஒரு சுயநலமுமே இல்லாமல் நல்லவராகவே எனக்கு கடந்து வந்த அந்த ஆண்டவரை பார்த்து இருதயத்தில் கை வச்சு, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ஒரு தீமை கூட எனக்கு நினைக்காத தெய்வம், நான் அவருக்கு நன்றி சொல்ல மறந்த பட்சத்திலும் அவருக்கு நான் பாத்திரமாய் நடவாத பட்சத்திலும் என்றென்றேக்கும் எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நான் மீண்டும் தவறுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும், மறுபடியும் அவர் சிலுவையில் அறையுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். நன்றி இல்லாம போகிற 9 குஷ்டரோகிகள் கூட்டத்துல நம்மள அநேகர் இருப்போம் தெரியும், ஆனாலும் கூட எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை திறந்து எழுந்து உங்க இடங்கள்ல நிற்கலாம். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அவங்க கொஞ்சம் கூட நன்றியா இல்லை, அவங்க நினைச்சு கூட பார்க்கல, நம்ம திரும்ப திரும்ப செய்யறோம்னு வைங்களேன், நம்ம மனசு என்ன சொல்லும், என்ன செஞ்சு என்ன? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, லூசானி கேட்பாங்களா, கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாத ஒரு மனுஷனுக்கு நீ ஏன் இப்படி செய்கிற? ஆனால் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போகவே இல்லை. எல்லாருடைய அன்பும் சுயநலம் உள்ளது, உலகத்தில் எல்லாருமே அனாதைகள் தான், ஆனால் என்ன ஒரு துளி சுயநலம் இல்லாமல் நேசிக்கிற தாயுள்ள படைத்தவர் என் ஆண்டவரை தவிர வேறு யாருமே இல்லை. கரங்களை தட்டி 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 இப்ப சொல்லுவோமா, எனக்கு நல்லவரா, இருதயத்துல கை வச்சு, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இன்னொரு விசை, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப இருப்பவரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே, சத்தமாய் சொல்லுவோமா, எப்படி நான் நன்றி உமக்கு பாதத்தை
ஒரு கை இருதயத்துல, ஒரு கை ஆண்டவரை நோக்கி. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கங்களை காக்கிற எங்கள் மகாதேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நல்லவராகவே கடந்து வந்தீர், இஸ்ரவேலுக்கு பணிய போலவே இருந்தீர், எப்ராஹிம் மேல நோக்கமாகவே இருந்தீர். சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்க சித்தம் கொண்ட எங்கள் தெய்வமே, சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையுள்ளவர் நீர்தானே ராஜா. இந்த நாளை உமக்கென நாங்க விசேஷித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா வேலைகளை கிட்டு உமது சமூகத்தை நாடி வந்த உமது பிள்ளைகளுக்கு நீர் தருகிற இளைப்பாறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் பூமியும் உலகமும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததாய், மலைகளும் பர்வதங்கள் விலகினாலும் மாறாததாய் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்த ஊழியக்காரருக்காக நன்றி. உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை சமூலமாய் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் ஏற்றும் வழி நடத்தும். உன் திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். உங்கள் இடங்களில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். மறுபடியுமாய் மாலை வேளை கூட்டங்களுக்கு வந்த தேவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காக மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் இந்த கூட்டங்கள் நடைபெறும். கர்த்தர் நமக்காக விசேஷித்து அபிஷேகித்து கொண்டு வந்த ஊழியக்காரருக்காக மனமாற நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை நான் பாஸ்டர் கையில் கொடுக்க போகிறேன். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தேவ மனுஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியில் கடந்து வந்ததற்காக நான் முழமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் கரங்களை தட்டி பாஸ்டரை வரவேற்போம். ஓவர் டு பாஸ்டர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. நம் பாடினது போல அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களை மீண்டுமாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்காகவும் அக்கா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். 2 வருஷம் முன்னாடி உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அடுத்த முறை உங்கள் சபைக்கு வருவேன்னு சொன்னான். அது உங்கள் புதிய இடத்துல தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நல்லவர். அநேக நேரங்களில் அவர் சொன்னதை நாம் மறந்து போனாலும் அவர் மறவாமல் அதை நினைவு கூர்ந்திருந்தார். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 2 கை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா. நல்லவர் இயேசுவே, இயேசுவே
இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்கள் நல்லவரா, எனக்கு நல்லவரா, ஓ ரபகதல ரமம, ஓ ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை இந்த ராத்திரி ஆண்டவரே, உங்க பாதத்தை ஓயா சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளம், சபையார் யாவரும் சேர்ந்து உங்க கை பரலோகத்திற்கு நேரம் போகட்டும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து, செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி. அத ஒரு விஷயம் கூட சொல்லிட்டே இருங்க, எப்படினா, எப்படினா நன்றி உமக்கு சொல்லுவேன் இயேசுவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை போயாமல் முத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை மரமகதலமாஷதலரமம, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, நல்ல வாய்களை திறந்து, வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவரே. மரபகதல ரமா சடல ரஹ துடமனல ரபா,
நல்ல வாய்களை சுரந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஸ்டார்ட் டு ப்ரே இன் ஸ்பிரிட். ஆவில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. மா கரதடமா ரபா கதல ரகதுலபா. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ரபா கதல ரணமா கத ரபா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி, தேங்க்யூ அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே. எத்தனையோ பேர் அழிவுகள், எத்தனையோ வியாதிகள் சூழ்ந்திருக்க என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததி என் ஊழியத்தை என் எல்லாவற்றையும் பாதுகாத்த உம்முடைய கரம் இனியும் என்னை நடத்தும், இனியும் என்னை தப்புவிக்கும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உங்களை நடத்துவார், இனியும் உங்களை சிறப்படுத்துவார். பயப்படாதபடி உன்னை தைரியப்படுத்துவார். துதித்து கொண்டிருக்கும் போது எல்லா பயங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பயம்புறுத்துகிற பல பயத்தின் ஆவிகள் நல்ல வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும், உன்னை நிரப்பட்டும். எல்லா பயங்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக, உன் குடும்பத்தை விலக்கி காப்பாராக, எல்லா திகிலுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பாராக. மகரமசே ரீதல மதுடமல மரா ஆவியானவரே Thank you Jesus உம்மை உயர்த்துகிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நீங்களே பாடுங்க பாப்போம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு ஆராதனை. தேங்க்யூ அப்பா. பாதாளம் என்றவரே, உமக்கு ஆராதனை. வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், உம்மை ஆராதனை. பாதாளம் என்றவரே, உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா
ரத்தத்தை உயர்த்தி உயர்த்தோ. நீங்க பாடுங்க, அகிலத்தை ஆள்பவர் உம்மை ஆராதனை, ஆனந்த பாக்கியமே உயர்த்தி
உயர்த்த இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக பலன் உன் இதயத்தை ஆளுக செய்யட்டும். மாம்சமான யாவரும் You mean so good to us, oh God. Rumba.
ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ரெண்டு கையாண்டிருக்கு நீங்க ஏற உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். தேவாவியானவர் உங்கள் சரீரங்களை இந்த ராத்திரி தொட்டு கொண்டிருக்கிறார். இனி அந்த பலவீனம் உன் சரீரத்தில் இல்லை, இனி அந்த மன அழுத்தம் உன் சரீரத்தில் இல்லை. You're being free in Jesus name. Be free in Jesus name. Be free in Jesus name. Be free in Jesus name. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் இங்கிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். Presence of the Holy Ghost. You're being healed. There is some problem. There is someone here with a kidney problem. You're going through dialysis. God wants to touch you this night. யார கண்ண திறந்து எங்கேயும் பார்க்க வேணா. உங்களுக்கான விடுதலையை அந்த ராத்திரி ஆவியானவர் தரவர் போதுமானவர். God wants to touch you. He wants to touch you today. ஒரு ரெண்டு கை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரே என்ன தொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. உங்க அருகில் அவர் பிரசவம் நிச்சயமாய் வர அது போதுமானதா இருக்குது. Hallelujah.
Just receive. Receive His healing. Receive His healing. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுவோம், தெய்வீக விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம், தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவோம், நிரந்தரமான விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவி நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. என்று கையை உயர்த்தி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம், நடத்திடுவீர் என்னை இனிமேலும் கடைசி வரை, கடைசி வரை என்னை நடத்த நீர் போதுமானவர் என்று சொல்றங்க. மாத்திரம் சொல்லுங்க, நடத்திடுவீர். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், மலை போல தேவைகள் உங்களுக்கு உண்பதாக நின்றாலும், உங்கள் குடும்பத்தை நடத்திடுவீர், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். அடைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரையும் உன்னை நடத்துவார், நடத்திடுவீர். ஊழியத்தை கடைசி வரை நடத்துவா, ஆச்சரியமா நடத்துவா. நம்பிக்கையோட ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் நடத்திடுவீர். ராத்திரி ஒருவேளை நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறாயோ, இதுக்கப்புறம் என்னன்னு தெரியாத ஒரு நிலை, ஒருவேளை இருதயத்தை சோர்வடைய பண்ணுகிறதோ, குழப்பங்கள் பெருகுகிறதோ, வாய்களை சுரந்து இந்த ராத்திரி நம்பிக்கையா அறிக்கை பண்ண போறீங்க, என்னை நடத்த ஒருவர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, காரணம் தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுவோம், நடத்திடுவீர், நடத்திடுவீர். வாய்களை தொடர்ந்து அறிக்கை பண்ணலாமா, கடைசி வரை நடத்திடுவி நீரே கோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வி, வருஷமா நீரே கோவா, என் தேவைகளை சந்திக்க நீர் என்னோடு இருக்கிறீர். ஓ நீரே கோவா சம்மா, நீரே கோவா சம்மா, என்
பரியந்தம் நடத்திடுவீர். சொல்லலாமா? நற்கிரியை என்னில் முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். ரெண்டு கையை உயர்த்தி, முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஓ, முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர். கையை உயர்த்தி நடத்திடுவீர், நடத்திடுவீர். நம்பிக்கையோடு இந்த ராத்திரி சொல்லும், எத்தனை போராட்டம் வந்தாலும், கடைசி எத்தனை சோர்வுகள் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும், உன்னை அழைத்தவர் உன் கரங்களை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார். தேங்க்யூ. கடைசி ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நடத்திடுவி. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு புதிய நம்பிக்கை உன் இருதயத்திற்குள்ள, மலைகளை தாண்டுகிற ஒரு தைரியம், செங்கடலை தாண்டி போகிற ஒரு தைரியம், யோர்தானை கடந்து போகிற ஒரு தைரியம், உனக்கு உண்மதாய் நிற்கிற எரிகோக்களை தடந்து போகிற ஒரு தைரியத்தை இந்த ராத்திரி கத்தர் உனக்கு உங்களிடத்தில் வரும்பொழுது, நீங்கள் புது பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி ஒரு புதிய பலன் இப்பொழுது தைரியப்படுத்துகிற புதிய பலன் உங்கள் சிரசை ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை நடத்துவீர், என்னை நடத்துவீர். எத்தனை பெரிய போராட்டங்கள் எழுப்பினாலும், சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், என்னை நடத்த நீர் என்னோடு இருக்கிறீர். என்னை நடத்துவீர், என்னை நடத்துவீர். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு புதிய அபிஷேகத்தான் வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் தலைமுறையாய் தாங்குகிற கிருபை. அப்பா, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர். மாறாக துரத்தி அடிக்கப்பட்டவன்,
எங்க போறதுன்னு தெரியல. தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்க போனா காப்பாற்றப்படலாம், ஏதோ நம்பிக்கையா கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம். ஆமா, தகப்பன் தாயை விட்டு ஓடி வந்த அந்த நிமிஷம் முதல் அவங்க அப்பா அம்மா அவனை திரும்பி வந்து பார்க்க கூட இல்லைங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போய் தன்னுடைய காலங்களை அங்கே கழிக்கலாம், அங்கேயாச்சும் கொஞ்சம் சமாதானமாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் போராட்டம், சஞ்சலம், பாடுகள். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஒரு பெரிய பயம். அண்ணா உயிரெடுக்க துடிச்சிட்டு இருக்கிறான். ஓடி வந்துட்டோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பயம் இருதயத்தை சூழ்ந்துருக்குது, நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. வெறுங்கோலோடு இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறான். ராத்திரி பயந்து போயிருந்த அந்த யாக்கோப் நம்பிக்கை திட நம்பிக்கைகள்லாம் போயிருச்சு. சோர்ந்து போயிருந்தவன ராத்திரி கத்தர் சந்திக்கிறார். I'm telling you, ஆண்டவர் உங்களை சந்திப்பாரானால், if you will have an encounter with the Lord today, உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும், மாற்றப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. பயந்து போயிருந்த அவனுக்கு நேராக ஒரு வார்த்தை புறப்பட்டு வருது. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நல்ல கரங்களை தட்டி இந்த ராத்திரி கம்ஃபர்ட் சர்ச்சையர் அவர் உங்களுக்கு கட்டளையிட்டதை அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்காய் பொறுமையோடு காத்திரு. நிச்சயமாய் உன்னை நடத்துவார், உன் குடும்பத்தை நடத்துவார், உன் பிள்ளைகளை நடத்துவார், இனி வரும் சந்ததியும் கர்த்தர் நடத்துவார். உன்னை அழைத்தவர் உண்மையாய் உன்னை நடத்துவார். நல்ல கரங்களை சட்டிவர் ஆமே. நான் உன்னோடு உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை யாக்கோவே, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆச்சரியமா உங்களை நடத்துவார் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்ம நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் அப்படித்தானே? ஆச்சரியமா நடத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவார். ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு. இந்த மூணு நாளும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் தான் ஃபுல்லா. அல்லேலூயா. நான் ரொம்ப சண்டே பிரசங்கம் இருக்கும், கொஞ்சம் 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 வார்த்தைகள் நடு நடுவில். ஆனால் முக்கிய மெயின் நோக்கமே துதிக்க வந்துடுறோம். அல்லேலூயா. பவுலும் சீலாவையும் அடி அடி நடிச்சு தொழு மரத்தில் கட்டி போட்டான். உடம்பெல்லாம் ஒரே வலி.
நைட்டு ஃபுல்லாக ஒரே வழியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பைபிள் ரொம்ப அழகாக சொல்கிறது, நடுராத்திரியில் அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அங்கே பிரசங்கெல்லாம் பண்ணாங்களான்னு தெரில, ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். சத்தமாக சொல்லுங்கள், துதித்து ஜெபித்தார்கள். சத்தமாக சொல்லுங்கள், துதித்து. அங்கே துதித்து ஜெபித்தார்கள். They worshipped and gave thanks to the Lord. ஒரு பெரிய அசைவ கத்தர் உண்டு பண்ணார். அவங்க கட்டுகள் மாத்திரம் அல்ல, சுற்றி இருக்கிற எல்லாருடைய கட்டுகள், சிறைச்சாலை கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டது. ஆகவே இந்த மூன்று நாட்கள் மெயின் ஃபோக்கஸ் துதிக்க போறீங்க, ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே கத்தர் ஒரு பெரிய அசைவை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அவர் கொண்டு வர போதுமான. சத்தம் வராமே இப்போ நான் பாட போகிறது என் கூட சேர்ந்து அப்படியே பாட போறீங்க, ரெடியா? அல்லேலூயா. நித்தம் என்னை நடத்திடும் தேவனே, பாடுங்க. நித்தம் என்னை நடத்திடும், ஒரு விசை கூட. நித்தம் என்னை நடத்திடும் தேவனே, வறட்சியான காலங்களில் பாடுவோம். வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவி, சொல்லுங்க. ஆத்துமாவை திருப்தி ஆக்குவி, ஆசீர்வதித்திடுவீர் என்னை, ஆசீர்வதித்திடுவீர். புரிஞ்சுதா? ஏசாயா 58:11 பாட போறோம். அல்லேலூயா. இந்த பாடலுடைய கோரஸ் நான் பாட போட ரிப்பீட் பண்ணுங்க. நடத்திடுவீர் இனிமேலும், நீரிருக்க பயமில்லையே. நடத்திடுவீர் இனிமேலும், நீரிருக்க பயமில்லையே. நீரிருக்க பயமில்லையே. பயமின் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயமின் வாழ்வில் இல்லையே. அல்லேலூயா. முதல்ல இது வரைக்கும் பாட போறோம், பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பயம் இருக்கான்னு கேளுங்க. நிறைய நேரத்தில் பயத்தோடே பாடும். நான் எங்கள் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ரூமில் உட்காந்து ஆண்டவரே எங்கள் என்னையும் என் குடும்பத்தை ஊழியை பார்த்துல அடுத்த ஷிஃப்ட் கொண்டு போகிறார். அப்போ அதை நினச்சி உட்காந்து ஜோம் பண்ணிட்டுருக்கேன். மய தூங்கி கொஞ்சம் நேரம் ட்ராவல் டயர்டனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழும்பி உட்காந்தா ஒன்றும் ஓட மாட்டேங்க மண்டையில். அண்டவர் மூணு நாள் மீட்டிங் வேறு இருக்குது, எனக்கு பலனே ஒன்று ஜபிக்க கூட வாய வர மாட்டேங்கு. எது என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் சரியாக ப்ரிப்பேராக இருக்கணும்னா கூட தெரில. ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி இருக்கு ஆண்டவர், இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு சார்ட் போட்டு இப்படி தான் நடத்த போகிறேன் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவர். ஒன்றும் பண்ணாமல் கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போகிற மாதிரி இருக்கு ஆண்டவர். ஏன்னா சிலருக்கு அப்படி தானே இருக்குது, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துறது எங்கே கொண்டு போகிறாருனே தெரியாது, அப்படியே கூட்டின்னு போவார், எங்கே போகிறோன்னே தெரியாது. ஒருவேளை இந்த ராத்திரி அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்களும் வந்திருக்கலாம். நான் அப்படி தான் ஜோம் பண்ணேன், அவர் எங்கே போகிறேன்னு, எங்கே கொண்டு அட்லீஸ்ட் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாச்சு தெரியும், எங்கே போக போகிறோன்னு. எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னே தெரில. என்னும் போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். டே, நான் மோசேவை ஊழியத்துக்கு அழைச்சி மோசேவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும்பொழுது மோசேக்கிட்ட ஒரு பிளானையும் நான் சொல்லிட்டு பண்ணவே இல்லை, கொண்டு போய் நிறுத்தின அப்புறம் தான் அவனுக்கே தான் அந்த பிளான், அப்புறம் தான் அவனுக்கு அந்த பிளான் தெரியும். அதனால் கேள்வியெல்லாம் கேட்காத, என்கிட்ட என்னை நம்பினா என் கூட அமைதியாக வாழினார். அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சரி, சம்டைம்ஸ் நம்ம கேட்குறது போல் பிளான்லாம் கொடுக்க மாட்டார், ஆனால் அவரை உண்மையாக நம்புவீங்கன்னா
நீங்க போய் சேருகிற இடம் நிச்சயமாய் காணானா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி வர ஆமே. சேர்ந்து பாடி கத்தரை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, கொஞ்சம் சோகம் வேணாம், நல்லா சிரிச்சு. பக்கத்துல யார சிரிக்காம இருந்தா கொஞ்சம் சிரிமையா சிரிச்சு பாடும் அப்படின்னு சொல்லுங்க. நித்தம் என்னை நடத்திடும் தேவனே, நித்தம் என்னை நடத்திடும் தேவனே. பாடுங்க. நித்தம் என்னை நடத்திடும் தேவனே, நித்தம் என்னை நடத்திடும் தேவனே. வறட்சியான காலங்களில் சத்தமா ஆக வறட்சியான ஆத்துமாவை திருப்தியாக்குவீர், ஆத்துமாவை திருப்தியாக்குவீர், ஆசீர்வதித்திடுவீர், என்னை ஆசீர்வதித்திடுவீர். நடத்திடுவீர்னு சொல்லுவோமா? நடத்திடுவீர், இனிமேலும் நீரிருக்க பயமில்லையே. சத்தமா நடத்திடுவே. நம்பிக்கையோடு பாடு. நீரிருக்க பயமில்லையே, நீரிருக்க பயமில்லையே, நீரிருக்க பயமில்லையே. பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயம் என் வாழ்வில் இல்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயம் என் வாழ்வில் இல்லையே. அல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கவே மாட்டேங்க, பயத்தோடே பாடு. யூஸ்வலி கிறிஸ்டியன்ஸ், வி கிறிஸ்டியன்ஸ் வாட் வி டூ, நம்ம என்ன பண்ணுவோம்னா சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு பாடும்போதே துக்கத்தோடு சந்தோஷம் பாடி அறிக்கை பண்ணிட்டுருக்கோம். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் அவர் இருக்கிறது போல இருக்கிறாரா இல்லையான்ற டவுட்டு நமக்கு நிறைய இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம ஜபம்லாம் மாறிடும். என்னதான் 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சில கடினமான நேரங்கள், கடினமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கை போகும்போது சில நேரத்தில் ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்களான்னு தெரில, சூழ்நிலையெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. சில நேரத்தில் அப்படி இல்லாதது போல தான் இருப்பார். சீஷர்கள் எல்லாரும் படகுல போயிட்டுருக்குறாங்க. கொந்தளிக்கிற கடல், படகுக்குள்ளே இப்போ தண்ணீர் வருகிற சூழ்நிலை. But we can see that அதே படகுல தான் அவர் சும்மா தூங்கலைங்க, தலையணி கூட தூங்கிட்டு இருக்கார். சில நேரத்தில் இந்த ராத்திரி வாழ்க்கை என்கிற படகுல அவர் இருந்தும் இல்லாதது போல தெரியலாம். பட் இட் டசன்ட் மீன் உங்களை அப்படியே விட்டுட்டார்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் அமைதியாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். தீமையினால் ஒருவரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார். ஆனால் சில நேரத்தில் சில சோதனைகள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் கர்த்தர் நம்மளை அழிச்சு போட்டுறோன்றதுக்காக அல்ல, நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. நான் நம்புறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் நாமே நம்ம நம்மளை எக்யூப் பண்ணுறாரு, நம்மளை எக்யூப் பண்ணுறாரு திராணி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக. சில நேரத்தில் உங்கள் படகுல கொஞ்சம் அமைதியாக இருப்பார். இவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், என் மேலே நம்பிக்கையாக இருக்கானா, விசுவாசமாக இருக்கானா. அப்படி தான் என் வாழ்க்கை ஒரு நாள் இந்த பாட்டை எழுதி ஆண்டர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகுது.
மும்பை மீட்டிங்க்கு போயிட்டு மும்பை மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் அடுத்த ரெண்டு நாட்களில் ஏதோ ஒரு பெரிய தொகையை நான் கொடுக்கணும். இப்போ அந்த பாஸ்டர் என்னை பைக்கில் உட்கார வச்சுட்டு, வாங்க உங்களுக்கு ஆஃபரிங்கை நான் கொடுக்குறேன், வாங்க பைக்கில் உட்காருங்க, பேங்க் போயிட்டு வரலாம், இங்கெல்லாம் ஒரு தனி ஒரு பேங்க்கில் போய் தான் எடுக்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்குது, அதனால் வாங்க போகலாம். அப்போ நான் ஜோம் பண்ணிட்டு போகிறேன், ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த மூலியெல்லாம் நல்லா முடிச்சு இந்த பாரமே இல்லை, போய் சென்னையில் போய் இறங்கணுன்னே இப்போது பெரிய தொகையை கட்டி ஆகணும், என்ன பண்ணுறது ஏது பண்ண போகிறதுன்னு தெரில. அப்போ பைக்கில் போகும்போது இந்த பாட்டை கத்தர் கொடுக்குறார், பாடிட்டு இந்த ஐஎஸ்ஐ 58:11 அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போது முதலாவது அடியை கத்தர் கொடுக்குறார். எப்படி கொடுத்தாருனா, ஓஞ்சி மாவு குறையலாம் எண்ணெய் குறையலாம் ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். எத்தனை பேர் நம்புறீங்க? மாவு குறைஞ்சு போகலாம், எண்ணெயும் குறையலாம், அங்கே உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்ம கூட இருக்கிறவர் யார் என்கிற அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்ல போறோம், மாவு குறையலாம் எண்ணெய் குறையலாம் ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். ஒரு விசை கூட சொல்லுவோம், மாவு குறையலாம் எண்ணெய் குறையலாம் ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, குறை ஒன்றும் எனக்கில்லையே, ஒரு நாளும் குறை ஒன்றும் எனக்கில்லையே. சேர்ந்து கை தட்டி பாடலாம். மாவு குறைஞ்சு போட்டோம், எண்ணெயும் குறைஞ்சு போட்டோம், ஆனா நம்மை ஜெயமாய் நடத்துகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். சொல்றீங்களா, மாவு குறையலா எண்ணெய் குறையலா ஆனாலும் நீர் என்னை நடத்து. ஒரு விசை கூட, மாவு குறையலா, மாவு குறையலா எண்ணெய் குறையலா ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். கர்த்தரை தேடுவோர்க்கு, கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, குறை ஒன்றும் எனக்கில்லையே, ஒரு நாளும் குறை ஒன்றும். கையை தட்டி இப்ப பாட போறோம், நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் நீர் பயமில்லையே, இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே, ஒரு நாளும் பயம் என் வாழ்வில் இல்லையே. சத்தமா, பயம் என் வாழ்வில் இல்ல, பயம் என் வாழ்வில். நீங்க பாட பாட அது நடக்கும். பயம் என் வாழ்வில் இல்லையே. ரெண்டு கையை உயர்த்தி இரண்டாவது அடியை பாட போறோம். நம்பிக்கை குறையலாம் விசுவாசம் குறையலாம் ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். நம்பிக்கை குறையலாம் விசுவாசம் குறையலாம் ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். பயப்படாதே என்று தைரியப்படுத்தி, பயப்படாதே என்று தைரியப்படுத்தி தொடர்ந்து ஓட செய்தீர். ஓ என்னை
தொடர்ந்து ஓட செய்தி. நம்பிக்கை குறையலாம், நம்பிக்கை குறையலாம், விசுவாசம் குறையலாம், ஆனாலும் நீரின் நம்பிக்கை இருக்கா சத்தமா? நம்பிக்கை குறையலாம், விசுவாசம் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை பயப்படாதே என்று, பயப்படாதே என்று தைரியப்படுத்தி, பயப்படாதே என்று தைரியப்படுத்தி தொடர்ந்து ஓட செய்தி. உங்களை தொடர்ந்து ஓட வைப்பார். அந்த நம்பிக்கையை பெற்ற நீங்க கையை தட்டி நடத்திடுவீர், நடத்திடுவீர். நல்ல கொஞ்சம் வாய திறந்து சிரிச்சு, பயம் இல்லையே நடத்திடுவீர், இனிமேலும் நீர் இருக்க பயம் இல்லையே நடத்திடுவீர், இனிமேலும் நீரிருக்க பயமில்லையே, நீரிருக்க பயமில்லையே, நீரிருக்க பயமில்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும். சந்தோஷமா இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க, பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயம் என் வாழ்வில் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுகிறாமே, பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயம் என் வாழ்வில் இல்லையே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலினோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தைகளை அது ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்களை கத்த தைரியப்படுத்தி இருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். மலை போல போராட்டங்கள் சில இடத்துல வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் யார் என்ற அறிவு உங்களுக்குள்ள இருக்கட்டும். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக ஒரே விஷயம், உங்கள் வலது கை மாத்திரம் ஆண்டவருக்கு நேரம் உயர்த்து. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். இந்த ராத்திரி தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவாரா? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஜீஸ் எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. Thank you God for blessing us. இந்த முதல் நாள்லேயும் உங்களுடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு இருக்கிறதற்காக நன்றி. Let them go back. பிரச்சனை இல்லாமல், அந்த ஹெவி ஹெவி ஹார்ட், அந்த பேர்டன் இல்லாமல், மன அழுத்தங்கள் இல்லாமல் இங்கிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக அவங்க வீட்டுக்கு போகட்டும். உங்களுடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். You deserve all the glory, my master. உமக்கு எல்லா கனம் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருடைய தூய நாம மகிமைப்படுவதாக. மறுபடியும் எல்லாரும் சத்தமா ஒரு கரங்களை தட்டி ஊழியக்காரருக்கு ஆண்டவருடைய நாமம் மென்மேலும் மென்மேலும் மகிமைப்படும்படி.
நாம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாளைய தினம் மாலை வேளையில் இதே மாதிரி கூட்டங்கள் உண்டு. விசுவாச மக்கள் எல்லாரும் கடந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சகல தயவுக்கும் பாத்திரமான எங்களுடைய துதிகளுக்கும் பாத்திரமான எங்கள் தெய்வமே, உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தூரமாக்கப்பட்டதல்லப்பா. அந்த மேன்மையை நாங்கள் தடவியாகிலும் கண்டுகொள்ள, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உமது இருதயத்தின் ஆழங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. உமது ஆராதனை அப்பா, உமோடு உள்ள உறவில் பலப்பட நீங்கள் பாராட்டின இறக்கத்திற்கு நன்றி ராஜா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியாதிருக்கிறபடினால நன்றி அப்பா. இந்த நாட்களை நாங்கள் உமக்கென்று விசேஷித்திருக்கிறோம். உள்ளங்கை அளவு மேகம் இந்த கூடாரத்தை மூடுவதாக. உமது பிள்ளைகள் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உமது பிரசன்னம் அவர்களோடு கடந்து செல்வதாக. இருதயங்களை உமக்கு நேராக்கப்படட்டும் ஐயா. இன்னும் தடைகள் எல்லாவற்றையும் நீக்குங்க. நாளைக்கு எங்களோடு நீங்க அப்பா இன்னும் இந்த ஆராதனையில அப்பா உமது நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே அப்பா, வெளி தேசத்துல இருக்கிற ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் மேல உமது அபிஷேகம் ரெட்டத்தனையா இருக்கட்டும் ஐயா. தமது நோக்கத்தை நீங்க ஊழியக்கார மூலமா நிறைவேற்ற வேணும் ஆண்டவரே. போதுமான கிருபைகள், தகுந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஆதரவாக இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும், கரங்கோர்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற இந்த மகிமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எங்கள் வீடுகள் தோறும் இந்த பிரசன்னம் அலையலையாய் நிரப்புவதை எங்கள் கண்கள் காணட்டும் ஐயா. முத ஆவி எங்கள் இருதயத்தில் நீர் ஊற்றினபடினால நன்றி. முது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளை நேரத்தோடு ஆராதனை ஆரம்பிக்கும். ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.